லெட் ஸ்டார்ட். ஸோ நம்ம ஸ்பீக்கிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டென்சஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அண்ட் நேற்று வந்துட்டு கியூ லைக் ஆக்சுவல் ஸ்பீக்கிங் கிளாஸில் கியூ கார்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி லைவாக நம்ம ஸ்பீக்கிங் செஞ்சு பார்த்தோம். ஓகேயா? ஸோ நவ் டுடே நம்ம வந்து ஸ்பீக்கிங்கோட செக்ஷன் 3. ஓகேயா? த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் இன் ஸ்பீக்கிங் செக்ஷன் 3 தான். ஓகேயா? ஸோ செக்ஷன் 3னா என்ன? கியூ கார்டில் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் கொஸ்டின் வந்துச்சோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பட் ரிமெம்பர், செக்ஷன் 1ல இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க, ஏதோ ஒரு டாப்பிக்கை வச்சு. பட் அதில் வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், டிரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் செக்ஷன் 3-ஐ பொறுத்த வரைக்கும் இட் லைக் ஒரு ஷார்ட்டாக கேட்க மாட்டாங்க, கொஸ்டினோட சைஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அண்ட் பொதுவாக உங்களை பற்றி கேட்குறது குறைவாக இருக்கும், பொதுவான விஷயங்கள் கேட்பாங்க. ஓகே, ஜென்ரல், அதை டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலான கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புக்கை பற்றி ஒரு கியூ கார்டு வருதுன்னு வைப்போம், உங்களுக்கு கியூ கார்டு வந்துட்டு புக்கை பற்றி இருக்குன்னு வைப்போம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு கேட்கும் போது என்ன, வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் சில்ட்ரன் இன் யுவர் கண்ட்ரி ரீட், ஆர் எல்ஸ் வை ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள், ஓகே, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த இந்த டாப்பிக்காக ஜென்ரலான கொஸ்டின்ஸாக இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு கொஸ்டினோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், யூஸ்வலாகவே ஷார்ட்டாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு வேர்டையும் ரொம்ப கிளியராக அங்கே கவனித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டி வரும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டோம். ஸோ என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம், பாசிபிலிட்டிஸ், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் 1 இஸ் டிரெக்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ டிரெக்ட் கொஸ்டின்ஸ் நேரடியாக எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் வாட் ஓர் விச்சில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட்ஸை நோட் பண்ணுவோம். ஓகே, வாட் ஓர் விச், டிரெக்ட் கொஸ்டின்ஸ் இந்த சென்ஸ் நேரடியாக கேட்பாங்க, நேரடியாக பதில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் அப்படின்னா ரீடிங்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நன்மைகள் இருக்குன்னு நேரடியாக சொல்லுவீங்க. ஓகே, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஓகே, ஃபார் எல்ஸ் வாட் புக்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் சில்ட்ரன், சில்ட்ரன்ஸுக்கு என்னென்ன மாதிரியான புக்ஸ் சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரடியாக கேட்பாங்க. ஸோ வாட் ஓர் விச் அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் ரிமெம்பர், நீங்கள் ஒரு பாயிண்ட்டை தான் சொல்லணும், மட்டும் எந்த விதமான அவசியமுமே இல்லை, 2-3 சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங்னு கேட்டாங்கன்னு சொன்னால் முதலாவது என்ன சொல்லலாம், ஓகே, ரீடிங் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த நாலேஜ் ஆஃப் த பீப்புள். ஓகே, இது முதலாவது நன்மையாக சொல்லுவீங்க. இப்போ ஒன்று தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 2-3 சொல்லலாம். அனதர் பெனிஃபிட் இஸ் ரீடிங் ஹெல்ப்ஸ் டு ரிலாக்ஸ் அண்ட் ரெடியூஸ் அவர் ஸ்ட்ரெஸ், ஸோ இட் இஸ் பெட்டர் டு ரீட். இந்த மாதிரி இப்போ ஒன்றுக்கு பதிலாக 2-3 சொல்லலாம். ஸோ ஞாபகம் வைங்க, கொஸ்டின் எந்த வேர்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க. வாட் ஓர் விச்சில் ஸ்டார்ட் ஆகும் போது அது டிரெக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும், நேரடியாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது வந்து முதலாவது. ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன கேட்கலாம்னு சொன்னால் ஒப்பீனியன் கொஸ்டின், அதாவது உங்களுடைய ஒப்பீனியனை கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இது எப்படி கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் டூ யூ திங்க் இந்த ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டூ யூ திங்க் ஓர் டூ யூ பிலீவ் இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து சிம்பிளாக எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்சர் எஸ்ஸா இல்லை நோவா அப்படின்னு சொல்லிட்டு வை எஸ் இல்லாடி வை நோ அந்த மாதிரி சொல்லணும். ஸோ கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது டூ யூ திங்க் இல்லாட்டி டூ யூ பிலீவ்னு ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ திங்க் பீப்புள் நவடேஸ் டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஆன் ரீடிங் இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது பீப்புள் வந்துட்டு இப்போ வந்து அதிகமாக ரீடிங் டைம்க்கு ரீடிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து எஸ்ஸாக இருக்கலாம் நோவாக இருக்கலாம். எஸ்ன்னு சொன்னால் ஆமாம், இப்போ பெரும்பாலும் யாருமே ரீடிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் பிகாஸ் நவடேஸ் பீப்புள் யூஸ் மோர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் தே ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் மொபைல் ஃபோன்ஸ், ஸோ தட் இஸ் வை தே டோன்ட் ரீட் புக்ஸ். இந்த மாதிரி எஸ்ன்னு சொல்லலாம். நோன்னு கூட சொல்லலாம், நோ தே ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ரீடிங் புக்ஸ், ஆக்சுவலி ரீசன்ட்லி இந்த ரீடிங் ஹேபிட் இஸ் இன்க்ரீஸ் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன டாப்பிக்கோ அதை பொறுத்து டூ யூ திங்க் என்று சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் கொஷின்ஸ் கேட்கலாம். ரெண்டாவது வந்துட்டு ரீசன் கொஷின்ஸ் கேட்கலாம், லைக் ஒரு ரீசன் கொடுக்குற மாதிரி வை அப்படின்னு கேட்கலாம். வைன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் ரீசன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே, இன் த சென்ஸ் வை ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள், ஓகே, why people nowadays like to read books. ஸோ இந்த மாதிரி வைன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஒரு கொஷின்ஸ் எடுத்தாலும் மேக்ஸிமம் இந்த 3 டைப்புக்குள்ளே அடங்கிடு. ஓகே, ஸோ நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எந்த வேர்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஓகேயா?
இதுக்கு அடுத்தது இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கு, கம்பேரிசன் கொஸ்டின். ஓகே, கம்பேரிசன் கொஸ்டின் ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் டைமை கம்பேர் பண்ணுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அண்ட் ஓகே. ஸோ மற்றவங்க செக் பண்ணுங்க என்னுடைய ஆடியோ ஓரளவுக்கு ஓகேயா இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஆடியோவில். ஹலோ, ஓகே இருக்கு, ஓகே ஆல்ரைட், ஃபைன். அண்ட் தென் ஃபைனலி நம்ம கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இஃப் சப்போஸ் எனி திங் ஆடியோ கிளியர் இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே, ஃபைன். ஸோ கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கம்பேரிசன் கொஸ்டின் இந்த சென்ஸ் ரெண்டு ரெண்டு இதை கம்பேர் பண்ணி கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து டைம் பீரியடை கம்பேர் பண்ணுவாங்க, ஐ மீன் 50 இயர்ஸுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு, அடிக்கு 10 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் த ரீடிங் ஹேபிட் சேஞ்ச் இன் த லாஸ்ட் 10 இயர்ஸ், ஆர் எல்ஸ் இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த புக்ஸ் ரெட் பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த நாலுல டைப்பில் தான் வரும், பட் மாறி மாறி வரலாம். ஓகே, டிபெண்ட் அப்பான் யுவர் கியூ கார்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் 3-ஐ பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஸ்பீக் அ லாட், லைக் ஒரு மினிமம் வந்து 4 to 5 sentences ஆகுது உங்களுடைய இது வந்து இருக்கணும், உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும் 4 to 5 sentences ஆகுது. அந்த 4 to 5 sentences வந்துட்டு சிங்கிள் சிங்கிள் சென்டென்சஸாக நீங்கள் கதைக்கக்கூடாது, அதை நம்ம ரைட்டிங்கில் பார்த்த மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கதைக்க பழகணும். ஓகே, ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன கனெக்டிங் வேர்ட்ஸ் இருக்கு, முதலாவது வந்துட்டு ஒரு ரீசன் கொடுக்கறதுக்கு பிகாஸ் ஆர் சின்ஸ், ரெண்டாவது வந்துட்டு சோ ஆர் தேர்ஃபோர், ஆகவே அடிக்கடி ஆஸ் அ ரிசல்ட் என்ன சொல்லலாம். ஓகே, இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு வென் அண்ட் தென் இஃப், அடுத்தது பட் ஆர் ஹவர் அண்ட் தென் வேர் ஆஸ் ஓ வை அண்ட் தென் ஃபைனலி although or even though. ஓகே, இந்த இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் தான் இருக்குன்னு இல்லை, இதை வச்சு இது மட்டுமே காணும், எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ டிரெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங், ஆர் எல்ஸ் வாட் டைப் ஆஃப் புக்ஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் சில்ட்ரன், இந்த மாதிரி டிரெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வைங்க. இட்ஸ் சப்போஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா நிறைய வழி இருக்குது, பட் இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு ஈஸியாக நிறைய சென்டென்சஸ் கவர் பண்ணலாம் அண்ட் ஒரு கரெக்டான பேட்டர்னில் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ டிரெக்ட் கொஸ்டின்ஸுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்னு சொன்னால், ஓகே, ஸோ ஃபார் வாட் ஆர் ஆர் விச் ஆர் அப்படின்னு ரெண்டு டைப்பில் ஏதோ ஒரு டைப் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு தேர் ஆர் மெனி டேஷ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங்னா தேர் ஆர் மெனி பெனிஃபிட்ஸ், ஆல்ஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட் வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தேர் ஆர் மெனி டிஃபரன்சஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சம்திங் டேஷ் அது கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் ஒன் இஸ் தேர்ட் ஒன் இஸ் இந்த மாதிரி போவீங்க. இந்த மாதிரி போனால் ஓரளவுக்கு சென்டென்சஸ் வந்து கண்ணை நிறைய சென்டென்சஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைன். செகண்ட் கொஸ்டின் இஸ் ஒப்பீனியன் கொஸ்டின், உங்களுடைய ஒப்பீனியன் லைக் டூ யூ திங்க் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைப்போம். ஓகே, அப்போ வந்து எய்தர் யூ ஹாவ் டு சே எஸ் ஆர் நோ, உங்களுடைய ஆன்சர் வந்து அதை சொல்லிடணும், ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய ஆன்சரை சொல்லிடணும். ஓகே, எஸ் ஆர் நோன்றத சொல்லிடணும் அண்ட் தென் யூ ஹாவ் டு கிவ் த ரீசன், ரைட், எஸ்ஸாக இருக்கலாம் நோவாக இருக்கலாம், பட் உங்களுக்கு ரீசன் கொடுக்கணும். ஸோ பிகாஸ் அதுக்கப்புறம் உங்களை இதை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ திங்க் ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பீப்புள், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்கன்னா எஸ் ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பீப்புள் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் தேர் நாலேஜ் அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி அப்புறம் ரீசன்ஸை சொல்லிட்டு போங்க. இது வந்து ஓரளவுக்கு நிறைய கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, மூணாவது வந்துட்டு ரீசன் கேட்கும் போது சேம் பேட்டர், வை இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும் போதும் சேம் பேட்டர், ஒரு இதை சொல்லிட்டு அந்த கொஸ்டினை லைட்டாக ரிப்பீட் பண்ணிட்டு பிகாஸ் ஓவர் சீன்ஸ் இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் தென் யூ கேன் சே. ஓகே, ஃபைன். ஸோ இவ்வளோதான். அந்த கம்பேரிசன் கொஸ்டின்ஸுக்கு மட்டும் மொத்தம் ரெண்டு விதமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு சொன்னால்,
மொத்தம் இப்ப வந்து நீங்க நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல போறீங்க இந்த வெப்பம். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸுக்கும் இப்பவும் எப்படி மாறி இருக்கு, இல்லாட்டிக்கு பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் எப்படி மாறுது, இல்லாட்டிக்கு யங் பீப்புளுக்கும் ஓல்டு பீப்புளுக்கும் எப்படி மாறுது, நம்ம கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு வெப்பம். அப்படி கேட்கும் போது ரிமெம்பர் ரெண்டு விதமான ஆன்சர் பண்ணும். ஒன்று வந்து ஓகே நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா அது நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொன்னா, தேர் ஆர் நியூமரஸ் டிஃபரன்சஸ் பிட்வீன் என்ன கேட்குறாங்களோ அந்த கொஷனில் என்ன இருக்கும், எதுக்கு எதுக்கு இடையில கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேஷ், அப்புறம் செகண்ட் ஒன் இஸ் டேஷ், தேர்ட் ஒன் இஸ் டேஷ், இந்த மாதிரி போகலாம். இதுவே ஒரு இது ஃபீல் பண்ணுறீங்க பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இஃப் சப்போஸ் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால், ஐ டோன்ட் திங்க் தேர் ஆர் நியூமரஸ் டிஃபரன்சஸ் பிட்வீன் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினும் ஓகே பெரிய டிஃபரன்சஸ் இல்லை, அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தேம் ரிமைன் சேம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முக்காவாசி வந்துட்டு பெரிய டிஃபரன்சஸ் இல்லை, முக்கால்வாசி சேமாக தான் இருக்கு பட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் செகண்ட் டிஃபரன்சஸ் இந்த மாதிரி நீங்கள் போகலாம். இது வந்துட்டு ஆன்சர்ஸ் லைக் ஆன்சருக்கு போகாமையோ 3 சென்டென்சஸ் கவர் பண்ணுறதுக்குரிய டெக்னிக். ஓகே, அண்ட் ரிமெம்பர் நான் ரைட்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இது மட்டும்தான் இல்லை, இந்த இது வந்து ஒரு வழி, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறைய வழி இருக்குது, யூ கேன் ஃபாலோ எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே ஃபைன், இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறேன்டா நோட் பண்ணி வைக்கலாம், ஓர் ஆல்ஸ் லைக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூ கேன் லைக் கவர் அப், இதை கீப் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் நோட் பண்ணி வைக்கலாம். ஓகே ஃபைன், அண்ட் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு சாஃப்டா சும்மா சாந்தமா ஒரு ஏதோ கதைக்கணும் அப்படின்ற பேட்டர்ன்ல உங்களுக்கு கதை இருக்கக்கூடாது, உங்களோட வாய்ஸ்ல கொஞ்சம் ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் நீங்க காமிக்கணும். ஓகே, லைக் கொஞ்சம் ஒரு சவுண்டை கொஞ்சம் கூட்டி இறக்கி கூட்டி அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரன்சியேட் பண்ணி, அதுக்கடுத்தது நீ சரியா கதைக்கிறீங்களோ பிள்ளையா கதைக்கிறீங்களோன்றது முக்கியம் இல்லை, இப்போ கிராமட்டிக்கலா பட் அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து யூ ஹாவ் டு சே ஆன்சர் இன் அ வே சச் தட் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அந்த ஆன்சர் வாய்ஸில் வந்து கான்ஃபிடென்ஸ் தெரியணும், கொஞ்சம் லவுடாகவும் கதைங்க. இப்போ நார்மலாக யூஸ்வலாக கதைக்கிறத விட கொஞ்சம் லவுடாக கதைக்க ட்ரை கதைச்சிங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ வந்துது. ஓகே ஃபைன், இப்போ நம்ம லைவாக வி ஆர் கோயிங் டு டூ தட். ஓகேயா, கியூ கார்டு அண்ட் கியூ கார்டை ஃபாலோ பண்ணி வர்ற கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஒன் பை ஒன் அண்ட் ரிமெம்பர் கதைக்க போக ரொம்ப கதைக்க வரல நிறைய இது விஷயம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாதீங்க, பட் ட்ரை டு ஸ்பீக். ஓகேயா, அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, ஒரு நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லும் போது அடுத்தடுத்த இதில் வந்துட்டு நீங்கள் அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன், ஸோ லெட் மீ ஓப்பன் த பேப்பர். நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்ணுறீங்க? நிஷா, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இதுதான் உங்களுடைய கொஸ்டின். ஓகே, ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், யூ ஹேவ் டு ஸ்பீக் ஃபார் மினிமம் 1 to 2 minutes. ஓகே சார். All right, now you can start speaking. Before 2 weeks ago, I was worked with my father's ice cream company with our employees, because our most important employees, production manager, he was not come to our company still 2 weeks. That's why I want to work in my company with my employees. It is very wonderful time to me. Then I can join with the in the production section, and I getting more of knowledge from this production management. I can prepare the ice cream popsicle ice creams
ice cream cups, then it is very very useful to develop my knowledge. Working with our employees, I know what are the difficulties they have, and I tell my father to solve their problems, because time management is the most difficult part of our employees. So I ask to my father, then he will help to solve their problems. ஓகே ஃபைன். இதில் மாதிரி நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்கை செய்கிறேன். முதல்ல வந்துட்டு நீங்கள் பிகினிங்கில் ஓரளவு பாஸ்ட் டென்ஸில் மெயின்டைன் பண்ணீங்க, பட் என் டுவார்ட்ஸ் ஒரு ஹாஃபுக்கு பிறகு மேக்ஸிமம் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ஐ டெல் மை ஃபாதர் அந்த மாதிரி நிறைய இது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணீங்க. பட் கொஸ்டின் வந்து என்ன, ஆல்ரெடி நீங்கள் வந்து செஞ்சது தான், ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுடைய இது ஆன்சர் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் எடுத்துக்கணும், கரெக்டாக? ஸோ நீங்கள் சொல்லுங்க, ஐ டோல்டு மை ஃபாதர், ஐ ப்ரிப்பேர்டு த cups and everything, like past tense la maintain pannirukom, okay? Idu first thing. And then second thing, before 2 weeks ago nu sonninga, either before 2 weeks nu sollunga illadiki 2 weeks ago, rendu me solla kudadu, okay? Idukku adutha enna sonninga, ungalaya like and general managers and production manager didn't come. Appa neenga actually neenga sonna sentence vandu everybody not indha maari vishayam, he was not come for the work nu sonninga. ஓகே, ஆக்சுவலி எப்படி வரணும்னு சொன்னா, he didn't வரும், ஓகே, he didn't come for the work. ஸோ எந்த இடத்துல was யூஸ் பண்றது, எந்த இடத்துல didn't யூஸ் பண்றது, அது உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ ஞாபகம் பாருங்க, am is or was were, இது வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், ஓகே, அது பிரச்சனை இல்லை, மெட்டுமடி, ஓகே. சும்மா யூஸ்வலாக டைம் சிம்பிளாக யூஸ் பண்ணும் போது ஒரு பர்சனோட விஷயத்தை சொல்லும் போது, ஓகேயா, யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ஹீ வாஸ் இல், அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாரு அப்படின்னு அவருடைய விஷயத்தை சொல்லும் போது, ஓகேயா? ஆர் எல்ஸ் ஹீ வாஸ் மேட் வித் அன் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி சொல்லலாம், ஓகே. இப்போ ஒரு செயலை பற்றி சொல்ல வரீங்க, அவர் இதை செய்யலை, இல்லாட்டி அவர் இங்கே வரலை, அந்த மாதிரி ஒரு செயலை பற்றி சொல்லும் போது அந்த இடத்துல ஆமிசார் யூஸ் பண்ண மாட்டோம், டூ ஆர் டிட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ் போது டோன்ட், ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ லைக் ஐஸ்கிரீம்னா, நோ ஐ டோன்ட் லைக், ஒரு செயலை பற்றி சொல்லும் போது டிடன்ட்ன்ற விட யூஸ் பண்ணணும், ஓகேயா? இவங்க இதுக்கு வரலை, அடி இவங்க இதை செய்யலை, அடி நான் அதை செய்யலை, அடி நான் அந்த இடத்துக்கு போகலை, நான் நல்லா படிக்கலை, அந்த மாதிரி சொல்லும் போது ஐ வாஸ் நாட் ஸ்டடி வெல், இல்லை ஐ டிடன்ட் ஸ்டடி வெல்னு வரும், ஓகே. இந்த டிப்ஸை மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் செய்வாங்க, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, ஃபைன். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆக்சுவலி 2 weeks அகோ ஐ கோட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் மை ஃபாதர்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப் பிகாஸ் த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வாஸ் அப்சென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் டிடன்ட் கம் டு த ஒர்க், ஸோ மை ஃபாதர் கோல்ட் மீ டு கம் தேர் ஃபார் ஹெல்ப். So I went there. Actually, I have visited his ice cream company for many times, but that was the first time I started working there with the, all the employees. Actually, there are around 10 employees. Around 10 employees there, including gents and ladies, or men and women. Okay. Actually, I started preparing learning how to make the ice cream cups, the design ice cream cups and everything, and also I went into the machineries and I learned about things. My father taught me how to do the all the activities. So we did it as a group work and produced almost 10 kilogram of ice creams on that day. It was a very good experience for me. In the past tense, you have answers in the present tense. That's not the mistakes. That's okay. Okay? Fine. Now, இதுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா, ஆக்சுவலா நான் காலேஜ் யூனிவர்சிட்டி படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம், ஒரு ட்ராமா ஒன்று சேர்ந்து செஞ்சோம், இல்லாட்டி ஒரு ப்ராஜெக்டை சேர்ந்து செஞ்சோம், இல்லாட்டி வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சோம், டெக்கரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லலாம், ஓகே. நான் இப்போ க்வெஸ்சன் என்ன, ஒரு குரூப்பாக சேர்ந்து செய்கிற குரூப் ஆக்டிவிட்டி, ஸோ அதை பேஸ் பண்ண க்வெஸ்சன் இது, ரைட்?
ஸோ உங்களுடைய பார்ட் த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னுடைய வீடியோ ஸ்க்ரீனை வச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க, வீடியோ ஸ்க்ரீனை வச்சுருங்க. இமேஜின் உங்கள் ஃப்ரண்ட்ல இருந்துட்டு கொஸ்டின் கேட்குற மாதிரி என்னுடைய ஆடியோவை கேட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணு. ஓகே, அண்ட் இஃப் சப்போஸ் ஒரு கொஸ்டின் விளங்காட்டிக்கு யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, ஃபைன். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹவு டு நெய்பர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். How do neighbors help each other? Do you understand the question? Yes. Okay, just try to write or wrong, start பண்ணிருங்க. நெய்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ஃபேமிலி லைஃப். வி ஹேட் அ சம் ஆஃப் நெய்பர்ஸ் அரௌண்ட் அவர் ஃபேமிலி. தே ஹெல்ப் வித் அஸ் இன் மெனி ஃபங்க்ஷன்ஸ் இன் அவர் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், தென் நியூ இயர் ஃபங்க்ஷன்ஸ், and also the funeral, etc. When we have a economic problem, then also they help us very much. They give us so much money and properties for solve our problems. All right, fine. Okay, ஞாபகம் வைங்க. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது எக்கனாமிக் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டோம், ஃபினான்சியல் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஓகே, வீட்டில் இருக்கும்போது ஒரு நாடு இந்த மாதிரி சொல்லும்போது எக்கனாமிக் ப்ராப்ளம்னு வரும். ஓகே, இப்போ க்வெஸ்சன் என்ன, ஹவு டு நெய்பர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர்னா, லைக் ஃபர்ஸ்ட் உங்கள் ஆன்சர்ஸ் கரெக்ட் தானே. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ரிமெம்பர், இந்த மாதிரி லைக் நெய்பர்ஸ் என்னென்னு பில்டப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே ஹவு டு நெய்பர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர்னா, இன் வாட் வேஸ் நெய்பர் ஹெல்ப் ஈச், எந்தெந்த வழியில் நெய்பர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் சொல்லிடலாம், neighbors normally help in the function time, like for marriages or wedding and other functions, like they can help to prepare the food and decoration things. And when we have financial issues, they give us money and their property. So this is the many ways they can help. இப்படி சொல்லலாம், or else they give us food or something. இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். Okay, fine. The next question is, do you think, okay, do you think neighbors help each other more often in the countryside than in the city? Countryside means villages. Okay, do you think neighbors help each other more often in the countryside than in the city? Yes. So, why? Like, yes. Compare with countryside and city. Most of the people are busy in city, but some another people. Some of the people are very. ஹலோ, ஆ சொல்லுங்க சொல்லுங்க. விளங்குதா? ஓ விளங்குது விளங்குது, சொல்லுங்க. ஹலோ இருக்குங்களா? விளங்குதா? ஹலோ, ஓ நீங்க கதைக்கிறது எனக்கு விளங்குது, சொல்லுங்க. ஓகே ஓகே. Urban peoples are mostly they are coming from different places, but in countryside most of the peoples are relations with the relations between with us. That's why they are the countryside peoples are very helpful to us as a neighbors. All right. They fine.
you can say most of the countrysides are relations in sort of relatives, whereas in cities mostly people come from different places, so they don't have strong connection. That is why villages are the best place where people help. In the mile best am mudikal. Okay, fine. The next question, do you think parents should teach children how to cooperate with others? Do you think parents should teach children how to cooperate with others? Hello? Yes, yes. Yes. First of all, our parents are our first motivation for us. Therefore, parents should advise how to cooperate with others, because children's want to obey others' orders, like teachers, lecturers, etc. So in from the childhood time to that adult's time, for adult, from childhood time, they want to pick up their knowledge and all right. Fine. Okay. What are the benefits of doing an activity as a group? What are the benefits of doing an activity as a group? There are so many benefits are available when we doing the work with group. When we are doing work with group, because it is we can finish one work easily. With the time period, it take a low time period. When we do a work with the group, we can understand each other, what are they have the problems in our group work. It is very important to improve our knowledge, because different peoples have different knowledges. We can concern about their knowledge, and we getting knowledge from them. All right. So different people have different. அது வந்து தமிழ்ல தான் நிறைய நிறைய அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வெரி டிஃபரெண்ட். ஓகே, டிஃபரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃபரெண்ட் நாலேஜ் சொன்னீங்க, டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஸோ வி கேன் கன்சர்ன் தோஸ் அப்படின்னு வரும். ஓகே, இப்படி சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஆல்ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்ணுறீங்க?